அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கனவா குழம்பு சேர்ந்தா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ கனவாய் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்மால் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். துருவிய தேங்காய் ஒரு கப், கொத்தமல்லியிலை கருவேப்பிலை, இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் 3 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கத்தரிக்காய் 2. சட்டியை காய வச்சு எண்ணெய் நல்லா சூடேறினதும் வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. அது வதங்கின பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. மிளகாய் பொடியை போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. மிளகாய் பொடி நல்லா எல்லாம் பேஸ்ட் ஆன பிறகு கணவாயை போட்டு ஒரு சேர கிண்டி விட்டு மசாலா கலவையோட கணவா நல்லா வேகட்டும். கணவா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதோட நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காய் ஒரு சேர கணவாயோட சேர்த்து கிண்டி விடுங்க. தேங்காய் பால் அதோட மசாலாவை கலந்து வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் எல்லாமே கலந்தரைச்சது. இந்த மசாலாவை தான் நான் கறிக்குழம்பு, இறால் குழம்பு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். இந்த மசாலா பற்றிய வீடியோவை இன்னுமே அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த மசாலாவை கணவாயோட கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டு ஒரு சேர கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை மூடியை போட்டு மூடி வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் ஒரு சேர கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணணும். சட்டியை காய வச்சு சட்டியில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சிவப்பு மிளகாய், அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கனவா குழம்புல ஊற்றி ஒரு சேர கிண்டி விடுங்க. கனவா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.